மெட்ராஸை இப்போது பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளில் காட்டு தீயாக பரவுகிறது. குழந்தைகளுக்கு இந்த மெட்ராஸை தொற்று ஏற்பட்டால் என்ன செய்வது? இப்போது பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர். கண் தொற்றுநோய் உள்ள பெரியவர்கள் தங்கள் அறிகுறிகளை பற்றி புகார் செய்யலாம், ஆனால் குழந்தைகளுக்கு அவ்வாறு செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு மெட்ராஸை தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது? பாதிக்கப்பட்ட கண் வீக்கம், சிவப்பு நிறமாக நீர் அல்லது சீல் வடிதல் மற்றும் அரிப்பு எல்லாம் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்தவுடன் கண்கள் ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கும். குழந்தை ஒளியை தவிர்க்கலாம், தொடர்ந்து கண்களை தேய்த்து கொண்டிருக்கலாம் மற்றும் மிகவும் எரிச்சலாக இருக்கும். தொற்று வைரஸால் ஏற்பட்டால் குழந்தைக்கு காய்ச்சல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும். இது எப்படி பரவுகிறது? பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பெற்றோர், வீட்டில் உள்ளவர்கள் அல்லது பள்ளியில் இருந்து வருகிறது. குழந்தைக்கு மெட்ராஸை வந்தால் என்ன செய்வது? லேசான தொற்று என்றால் 2 முதல் 3 நாட்களில் சரியாகிவிடும். கடுமையாக இருந்தால் கண் மருத்துவரை அணுகி தகுந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். சுய மருந்து பயன்படுத்த வேண்டாம். தாய்ப்பால் ஊற்றக்கூடாது, இது அதிக தீங்கு விளைவிக்கும். கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகளை மருத்துவரின் ஆலோசனையின்றி ஃபார்மசியில் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தப்படும் அதே சொட்டு மருந்துகளை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். குழந்தையின் கண்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் பெரியவர்களிடமிருந்து வேறுபட்டவை. குழந்தையின் கண்ணில் உள்ள சீல் மற்றும் அழுக்கை ஈரமான டிஷ்யூவால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். டிஷ்யூவை உடனடி அப்புறப்படுத்துங்கள். கண்களை துடைக்க கர்ச்சீஃப், கைக்குட்டை அல்லது துண்டுகளை பயன்படுத்த வேண்டாம். இதனால் தொற்று எளிதில் மற்றவர்களுக்கு பரவிவிடும். கைகளை அடிக்கடி கழுவுங்கள். கண் வீக்கத்தை குறைக்க ஐசோத்தடம் பயன்படுத்தவும். கண் சொட்டு மருந்தை பயன்படுத்த குழந்தை உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் மூக்குக்கு அருகில் உள்ள கண்ணில் மூளையில் கண் சொட்டு மருந்துகளை ஊற்றவும். குழந்தை இமைக்கும் போது அது கண்ணின் உள்ளே சென்றுவிடும். கண் களிம்புகளை இரவில் போட வேண்டும். இது கண்கள் ஒன்றாக ஒட்டி கொள்வதை தடுக்கும் மற்றும் காலையில் குழந்தைகள் கண்களை திறக்க எளிதாக இருக்கும். மற்ற குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம். நீச்சல் குளத்தை மாசுபடுத்தும் என்பதால் நீச்சலை தவிர்ப்பதும் நல்லது. பாதிக்கப்பட்ட கண்களை தேய்க்க வேண்டாம், மற்ற கண்களையும் தொட வேண்டாம் என்று குழந்தைக்கு தொடர்ந்து அறிவுறுத்துங்கள். கண்களை தொடர்ந்து தேய்ப்பதன் மூலம் வெள்ளை பகுதியிலிருந்து அந்த தொற்று கண்ணின் கருப்பு பகுதி அதாவது கார்னியா பாதிக்கப்படும். கார்னியா பாதிக்கப்பட்டால் தொற்று குணமாக பல வாரங்கள் ஆகும். குழந்தைகள் உபயோகிக்கும் கண் சொட்டு மருந்து, டிஷ்யூ, கண் மேக்கப், துணி, துண்டுகள் அல்லது தலையணை உறைகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மாசுபடுவதை தவிர்க்க அவர்களின் துணிகளை தனியாக துவைப்பது நல்லது. குழந்தைக்கு நிறைய தண்ணீர் கொடுங்கள். பழங்கள், காய்கறிகள் மற்றும் சத்தான உணவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.